தமிழகத்தில் 39 தொகுதிகளிலேயும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதியாக சொல்லி என் மண் என் மக்கள் மக்களின் பேரமை பெற்ற நமது பாரத திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே 3வது முறையாக ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் இருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசியலின் சிம்மசப்படமாக இருந்து கொண்டு 2026 தாமரை ஆட்சி மறந்துவதற்கு காரணமாக இருக்க போகிற மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அனைவரின் சார்பாக வருகவர்கள் நண்போடு வரவேற்கிறேன். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம் தலைவர் அண்ணாமலையோட வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று திமுக போர்வழி குடிச்சாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா திரு தயாநிதி மாறன் ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துட்டு என்னோட வேட்புமனு நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு போர்வழி தொகுதி சொல்லியிருந்தாங்க. தமிழகத்துல பிஜேபி இல்லை இல்லைன்னு கூறுவீங்க, பிஜேபி களத்துல சந்திக்க உங்களுக்கு இல்ல பயம் என்கிற கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன். உங்களை 5 வருஷமா மக்கள் காணவில்லை என்ற காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் உங்களை தேடி பார்த்திருக்காரு. மக்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அந்த எம்பி தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அனுப்பிச்சு விட்டுருக்காரு. உங்களை தேடி நாங்க கணத்துக்கு வந்தா நீங்க ஏசி ரூம்ல ஸ்கூட்டில உட்காந்துட்டு வேட்புமனு எப்படி தள்ளுபடி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேட்புமனு இருக்காங்க பார்த்தோம், உங்க சொத்து மதிப்பு 12 கோடியா. அப்ப நீங்க போட்ல இருக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய் சொத்துள்ள வீடு வாடகை வீடா சொந்த வீடா இல்ல பினாமி பேர்த்து வீடா என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். மாறன் பிரதர்ஸ் சொன்னா உலகத்துக்கே தெரியும், உலக பணக்காரர் பட்டியல நீங்க இருக்கீங்க. 33 டிவி சேனல், 70 எஃப்எம் சேனல், தினகரன் நியூஸ் பேப்பர், சன் நெக்ஸ்ட், சன் டைரக்ட், என்ன பெரிய சந்தேகம் உதயநிதி அவர்களுக்கும் சபரீஸ் அவர்களுக்கும் சொத்து 30,000 கோடி. எங்களுக்கு என்ன புரியலன்னா யாரு பெரிய பணக்காரங்க, அந்த 2 பேருமா இல்ல இந்த கேடி பிரதர்ஸா என்கின்ற டவுட் எங்களுக்கு பெரிய அளவுல சொல்லி நீங்க ரோடோட அரைஞ்சிருக்கீங்க. கருப்புக்கொடி திமுக நிலைமை காலம் மாறிவிட்டது. யார் பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியாத ஒரு கூட்டணி அமைத்து இன்னி கூட்டணியின் பெயர் வச்சிருக்கீங்க. இந்த தேர்தல்ல
இவருக்காக தான் ஓட்டு கேட்க போறோம் என்று மார்த்தட்டி கூடக்கூடிய ஒரே கூட்டணி இந்த தேசிய கூட்டணி மட்டும்தான். பெருமையாக நாங்க சொல்லுவோம், நரேந்திர மோடி தான் பிரதமர் சொல்லுவோம். அந்த பெருமைகள் கூட்டிருக்க, இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது, இது தன்மான கூட்டணி. 2024 மட்டும் இல்ல, தமிழகத்தில் 2024 ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி. மக்களே உஷாராக இருங்க, உங்கள்கிட்ட மறுபடியும் வருவாங்க, பொய் அள்ளி வீசுவாங்க, உங்களை வறுமையிலே வைத்து பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்ட வாங்கி கடைசி வரைக்கும் வறுமையிலே வைக்க வேண்டும் நினைப்பவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தவர்கள். அவங்களை நம்பாதீங்க, நீங்க ஏமாந்தது போதும், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நல்லதுக்கான காலம் வந்துவிட்டது, நரேந்திர மோடி ஆட்சி காலம் இது. தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, அந்த மாற்றம் பாஜகவினால் சாத்தியமாக போகிறது. மக்கள் நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலிலே இந்த பகுதியில் நீங்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தயாநிதி மகன் உங்க பகுதிக்கு வரும்பொழுது வாசல் நிறுத்தி கேட்கும். மழை வெள்ளத்தை நாங்கெல்லாம் தத்தளிச்சு சாப்பிட சோறு இல்லாம, குழந்தைகள் குடிக்க பால் இல்லாம, தவிச்ச போது தெருவுக்கு வராத நீங்க வெக்கமே இல்லாம வரீங்களே, உங்களுக்கெல்லாம் மானம் இல்லையா என்கின்ற கேள்வியை தயவு செஞ்சு கேளுங்க. அது எப்படி 5 வருஷம் சட்டையே கசகாம வேலை பார்த்த ஒரே எம்பி நீங்க தான் கேளுங்க. இதுவரைக்கும் பார்லிமெண்ட்ல எத்தனை முறை மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்க கேள்வி கேளுங்க. இந்த 3 கேள்வியை முன்வைங்க. எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது. முரசொலி மாறனோட மகன் என்கின்ற ஒரே தகுதியோடு உங்களிடம் வாக்கு சிலைகள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகள் மாறப்போகின்றன, காலம் மாறப்போகின்றது. இது பாஜகவின் காலம். 2026 தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை முதல்வர் ஆக்காமல் இந்த கூட்டம் ஓயாது என்று கூறிக்கொண்டு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கருத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி ஐயா ஆட்சியிலே உங்களுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா, இல்ல இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா? ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக உறுதிப்படுத்தா. ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 1,96,000. முதல் விஷயம் நீங்க சொல்லுங்க, அண்ணா சித்தாந்தத்தை விட்டுருங்க, இது சித்தாந்தத்திற்கான தேர்தல் இல்லை, அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடக்கூடிய தேர்தல் இல்லை. இத்தனை நாள் அப்படித்தான் போட்டேன், இந்த முறை மாத்தி போடுறதா? அதற்கான தேர்தல் இல்லை. இந்த முறை உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இல்லையா? ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒருவர் மட்டும்தான் தலைவர், யாருமே இல்லை. அவர் மோடி. தாமரை சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறேன். ஐயா, இன்னைக்கு நீங்க மத்திய சென்னை மட்டும் எடுத்து, இந்த மத்திய சென்னை பகுதியில் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முத்ரா கடன் திட்டம் இந்த ஒரு பார்லிமெண்ட்லேயே, ஒரு பார்லிமெண்ட்ல முத்ரா கடன் திட்டம் லேஜி வச்சிருப்போம், சின்ன பட்டரை வச்சிருப்போம், ஒரு தொழில் செய்வோம், நாங்களாம் வங்கிக்கு போனா கடன் கொடுக்க மாட்டாங்க, மோடி ஐயா முத்ரா கடன் திட்டம் கொடுத்த பிறகு கடன் வாங்கி, இந்த ஒரு பாராளுமன்றத்தில் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் நாம் கொடுத்திருப்பது 13,187 கோடி. லட்சம் இல்லையே, 13,187 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் வந்திருக்கு. எல்லோரும் பயனாளிகள் இருக்கும். தமிழகத்திற்கு மட்டுமே 2,00,000 கோடி. சாலையோர வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, முதல் முதல்ல ஒருத்தர் எட்டி பார்த்து நம்மளை எண்ணுகமான கேட்டதே மோடி ஐயா. சாலையோர வியாபாரி அக்கா பூ விற்கிறாங்க, அண்ணன் ஒரு போண்டா கடை வச்சிருக்காரு, டீ கடை, யாரு எப்படி பார்க்கலீங்க கேட்கல? தயாநிதி மாறனவர்களுக்கு தான் அது போன்ற மக்கள் வாழ்கின்றார்களானே தெரியாது. முதல் முதலாக சுகநிதி திட்டம் மூலமாக 10,000 ரூபாய் அதை திரும்ப கட்டினால் 20,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கொடுத்த ஒரே தலைவர் மோடி. இரண்டாவது, சாமானிய மக்களை தேடி பணம் பெறும். இரண்டாவது விஷயம், சாமானிய மனிதரை தேடி முத்ரா கடன் திட்டம் சுகநிதியில நாம் முதல் முதல் எட்டி பார்க்கவில்லை. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, மத்திய அரசு தமிழகத்தை கண்டிக்கவே இல்லை, 100 ரூபா கொடுத்தோம், 28 ரூபா தான் வந்துச்சு. நானும் 6 மாசமா தலையை கூட தொலைச்சு பதில் சொல்றேன். இந்த செந்த தோண்டமணியான வாழைப்பழமா இருக்கு, ஒரு வாழைப்பழம் இங்க இன்னொரு வாழைப்பழம் அதானே இருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றான். ஐயா, திமுகவை பொறுத்தவரை
மத்திய அரசு நேரடியாக நம்முடைய பட்ஜெட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்ததா சொல்றாங்க. இது மூன்றாவது விஷயத்த மக்கள்கிட்ட நீங்க நல்லா சொல்லுங்க. நாம் சொல்லுகின்றோம், கோபாலபுரத்தை நாங்கள் நம்பவில்லை, நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கிறோம். 45 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழகத்துல வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் 45 லட்சம். இதுவரை விவசாய பெருமக்கள் 15 தவணையில 2000 வாங்கியிருக்கிறான், 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு 45 லட்சம். அதை மாநில அரசு சொல்றாங்க, அதை கணக்கில் எடுக்க மாட்டோம், நேரடியா எங்களுக்கு வந்து நாங்க கொடுத்தாதான் கணக்கு, அந்த 28 ரூபாய் கணக்குல அது இல்லை. எல்லாமே சிலிண்டர் வச்சிருக்கிறீங்க தாய்மார்கள், மோடி ஐயா சிலிண்டர் இருந்தா 400 ரூபா மானியம், மோடி ஐயா சிலிண்டர் இல்லைனா 300 ரூபா மானியம், கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குக்கு வருது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இந்த சூரியனை பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில பரோட்டா சாப்பிடுவோம். ஏய் முதல்ல இருந்து எண்ணு பாரு, 45 பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து எண்ணதான். அந்த மாதிரி நேரடியா கோபாலபுரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கணக்கு, மானிய நேரடியா கொடுத்தா கணக்கு இல்லை. சகோதர சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயா திட்டத்துல வீடு 2,63,000 ரூபாய் மாறி, இதை எல்லாம் கூட்டி பாருங்க, அவங்களுக்குதான் கூட்ட வராது, நாம கூட்டி பார்ப்போம். கொடுத்ததை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்திற்கு திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். சகோதர சகோதரர் இவர்கள் சொல்வது பொய் கணக்கு. மோடி ஐயா நேரடியா தமிழ்நாடு அரசு கொடுத்தாதான், எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் வங்கி கணக்கின் மீது நம்பிக்கை இருக்கு, நேரடியாக வங்கி கணக்கு பணம் தரணும், எவ்வளவு தேவையை அனுப்புறோம். ஐயா ஒண்ணுமே இல்லை, சென்னை 1,000 ரூபாய் கொடுத்தாங்க ஐயா, மோடியா எந்த மேடைக்கு வந்து நான் 5,000 ரூபாய் கொடுத்து வந்துச்சுங்களா, 5,000 ரூபாய் கொடுத்து வந்துச்சுங்களா மோடியை கேட்க மாட்டாங்க. அது போன்ற பரம்பரையை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நேற்று பாருங்க, துரைமுருகனுடைய பையன் கதிரான் வேலூர்ல எம்பி இருக்கிறார். சகோதரிகள் நான் சொல்லும் போது மன்னிக்கூடாது, மன்னிக்கணும், அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இப்பெல்லாம் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மிழுக்கு மிழுக்கு நிற்கிறாங்க. கதிரானந்த் சொல்றாரு, ஏன் மிழுக்கு மிழுக்கு நிற்கிறாங்கன்னா, இந்த 1,000 ரூபாய் பணம் வந்து செல்லுங்க, அதை வச்சு பேரன் நோடி வாங்கி போட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாம் மிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாம் செருப்பு தயாரா வச்சு நிறைய வரிசையாக வந்து கொண்டே இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு பேருந்துனாவே திமுக வந்தது பிறகு படியே காணா உள்ள போனா மேல இருந்து ஒழுங்கு யாரும் ஏறது தப்பி தவிர ஏறினா பொன்முடி என்ன வந்து ஓசிக்குவாங்க. ஒரு பெண்ணை தன்னுடைய காலில் விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார். இதை நீங்க 4வது விஷயம் சென்னை மக்கள் நீங்க தயாரா இருக்கணும், எந்த காரணத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓடுபடுறாங்க. அடுத்து பாருங்க, சமூக நீதி சமநீதியில் வாயிலேயே பேசுவாங்க. சரி, தயாநிதி மாநிலத்துக்கு எதற்காக மந்திரி சபை கொடுத்தீங்க கருணாநிதி ஐயா? சமநீதி சமூக நீதி உயிர் மூச்சாக வாழக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய மந்திரி சபையில 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரர்கள்,
27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய மறுபடியும் சொல்ற நல்ல கேள்விமா, 11 அமைச்சர்கள் தாய்மார்கள் சகோதரிகள், 11 பேர், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிசி ஓபிசி சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய சகோதரர். திமுகவுடைய அமைச்சரவையை பாருங்க, பெண் அமைச்சர்கள் 2 பேரு, பட்டியலின சகோதர சகோதரிகள் 2 பேரு. நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அரசியல் கோட்டான்னு பயன்படுத்துறேன். அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன், ஆமா அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன் தான், அரசியல் கோட்டாவுக்கு எதிரான, அரசியல் கோட்டால யாரெல்லாம் வர்றாங்க எதிரானவன் தான். நீங்க எல்லாம் வந்ததையா நாடு இப்படி பண்ணி வச்சிருக்கேன், அரசியல் கோட்டாவுக்கு எதிரானவன். இதை நீங்க மக்கள்கிட்ட சொன்னோம். 5வது விஷயமா, நாம சமநீதி சமூக நீதி திராவிட முன்னேற்ற, நம்ம குழந்தைகள் நாளைக்கு அமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாங்க நினைக்கிறோம். உங்களுடைய குழந்தைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோபாலபுரத்து குழந்தைகள் ஆள வேண்டும் என்பதற்காக நீங்க யாரும் அரசியல் கட்சி நடத்தவில்லை சகோதர சகோதரி. அடுத்து நீங்க பாருங்க, கரவை மாடு நிறைய பேர் வச்சிருக்காங்க, மத்திய சென்னையில நிறைய பேர் வச்சிருக்காங்க. கரவை மாடு ஆடு வழங்குவதற்காக கோபுர திட்டத்துல தமிழ்நாட்டில் 160 கோடி ரூபாய்க்கு ஆடு கரவை மாடு வாங்கி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில படிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆவின் பால் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பினாங்க, கடைசியில் ஆரஞ்சு பாக்கெட் விலையை 46 ல இருந்து 60 ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. அம்மா இது எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல்னா, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்திருக்கின்றான் கொழுப்பை. நாங்கள் பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணோம், பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் போடல. என்னம்மா ஆவியில் போய் நம்ம பால் வாங்க, ஒரு தாய்மார் சென்னையில் எல்லாருமே ஆவியில் தான் வாங்கணும், எல்லாருமே ஒரு ஆடு மாடு வச்சுக்க முடியாது நகரப்புறத்துல, போய் எங்க போய் மேயும் புல்லு எங்களுக்கு போட முடியுங்க, நான் கிராமத்துல இருக்கிறேன், நான் புல்லு மேய்க்கிறது ஆடு மாடு வச்சிருக்கலாம், உங்களால முடியாது. நீங்க நம்பி ஆவின்ல போய் பால் பாக்கெட் வாங்குறீங்க, இவன் எவ்வளவு பெரிய வெளியான உறவு பண்றான்னா, அந்த பாலில கொழுப்பு சத்தை குறைத்து வைக்கிறான். நீங்க ஒரு ஒருத்தர் வாங்கி பால் வாங்கணும்னே இன்னைக்கு போய் ஒரு டெஸ்டிங் லேப்ல கொடுத்து டெஸ்டா பண்ண முடியுங்க. இதை நாங்கள் வெளியிட்ட பிறகு தம்மா துமான் குதிச்சாங்க, தம்மா துமான், ஐயா விஞ்ஞானங்கள உங்க குழந்தைக்கு குடிக்கக்கூடிய பாலில் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் குறைந்தால் மூளை வளர்ச்சி குறையும். அரசாங்கமே தப்பு பண்ணா யாருக்கிட்ட போய் முறையிடும், அரசாங்கமே தவறு செஞ்சா யாருக்கிட்ட போய் கை நீட்டி முறையிடும், அரசாங்கமே இன்னைக்கு தப்பு பண்றாங்க, அதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது பால் வாங்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைக்காக விட்டுறாங்க. அடுத்து ஐயா, நீ மோடி ஐயாவுடைய நண்பர்கள், யார் மோடி ஐயாவுடைய நண்பர்கள், நாம எல்லாம் குடும்பம், மோடி ஐயாவுடைய குழு, குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ஏழை மக்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் எல்லாம். ஸ்டாலின் ஐயாவுடைய நண்பர் யார், காப்பர் சாகர் அவருடைய நண்பர் யார், போட்டோவை எத்தனை போட்டோ எடுப்பீங்க, அதனாலதான் பதிலே சொல்ல நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும், இல்லைங்க தெரியாம வந்தாரு கட்சியில் நின்று இருந்தோம் அப்படியே போட்டோ எடுத்து போயிட்டாரு சாரின்னு சொல்லுவான். இது அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வது நம்ம பழக்கம், ஆனா இவருக்கு ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி எனக்கு தெரியாம பாருங்க. தமிழகத்தில் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது என்றால், சென்னையை போதையினுடைய தஞ்சாவூருடைய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள், அதற்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, எந்த காரணத்திற்கும் நீங்க மன்னிப்பு கொடுக்க கூடாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு அவர்களை வேட்டையாட போகின்றோம், யாரையும் நாங்கள் மன்னிக்க போகும். அமைச்சரவையில் ஒரு குண்டூசியை திரும்பிவிட்டார் சொல்ல முடியும், இல்லைங்க மோடி ஆபீஸ் வந்து போகும்போது ஒரு குண்டூசி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டாரு, எதுக்குன்னா அவர் பேரனுக்கு போய் கொடுக்கறதுக்காக குண்டூசி பத்திரமா வச்சிருக்க சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் அடிச்ச கொள்ளை இருக்கு, வீரநாம ஏரி ஊழல் மறந்துட்டீங்களா, வீரநாம ஏரி ஊழல் இவங்க தந்தையார் கருணாநிதி அவர்கள் அடிச்ச கொள்ளை, அதுல முக்கியமா தயாநிதி மாறன் அவருடைய தந்தையார் அந்த மாறன் இருந்தா, அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த கான்ட்ராக்டை எடுத்தார், அப்பவே மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆரம்பிச்சு இத்தனை நாளா கூவத்தை வச்சு ஓட்டிட்டு இருந்தான், கூவத்தை சுத்தப்படுத்த
போன வருஷம் அடையாளம் சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த வருஷம் அடையாளம் சுத்தப்படுத்துவதற்கு நீங்க 3000 கோடி ஒரு புது ஆலையை கட்டிக்கலாம். 3000 கோடி கன்னியா சுத்தப்படுத்தி. ஆனால் 7வது விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள். எந்த காரணத்திற்கும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். 8வது விஷயம், சென்னைக்கு 4000 கோடி ரூபாய் மழை வெள்ளம் வந்தால் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்கு 4000 கோடி. சென்னை வெள்ளத்துக்கு முன்னாடி நம் அண்ணன் சேகர்பாபு சொன்னார், சென்னை மக்களுக்கு வெள்ளமே வராது, வெள்ளம் வந்தால் ஆனந்த வெள்ளம் தான். ஒரு பண்டிகை சொல்ல வாங்க நினைப்பேன், சென்னை மக்களுக்கு வெள்ளமே வராதாமா, தண்ணீரே வராதாமா, வந்தால் ஆனந்த கண்ணீரும் ஆனந்த வெள்ளம் வரும். எப்ப சொன்னாங்க, மழையில்தானே இருக்கும் 10 நாள் உள்ள வேலை மாறினவங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க. சகோதரர் சொன்னார், அவரை நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. எனக்கு தொட்டு பார்த்தீங்களா, தயாரி மாறினவங்க நீ கை கொடுத்தா ஒரு கைக்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்துருந்தாங்க. கிளவுஸை போட்டுக்கிட்டு தான் வருவாங்க. கொரோனால எப்படிங்க வெளியே வருவாங்க? அவர்கள்லாம் மனிதர்களை மனிதர்களாகவே பார்ப்பது கிடையாது. நம்மள ஜந்துக்கள், அவர்கள் நம்மள ஜந்துக்கள், சாதாரண மனிதர்கள், மிடில் கிளாஸ் குடும்பம், நம்மள ஜந்துக்கள். அவர்கள் தொடுவாங்கல்லாம் நினைச்சே பார்க்கறாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு பேசுறாங்களே மோடி ஐயாவை பத்தி, நான் சவால் விடுகின்றேன். நீ கும்மிடி பூண்டியை தாண்டி 4 பேர் உன கை கொடுக்க வந்து அரசியல் விட்டு நான் வெளியேறேன். இந்திய அரசியல், தேசிய அரசியல், அமெரிக்க அரசியல் வாய்ப்பையும் ஸ்டாலின் ஐயா பேசுறான். நீ கூட வாங்க, கும்மிடி பூண்டியை தாண்டி நிறுத்தலை, 4 பேர் உன உங்களுக்கு கை கொடுக்கும். இவெல்லாம் மோடி ஐயாவுடைய கால நிகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு கூட சமூக. 9வது விஷயம், ஐயா இன்னைக்கு ஓட்டு போறது உங்களுக்காக இல்லை, உங்கள் தலைமுறைக்கா. உங்க குழந்தைகள் ஓ நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், தாழ்த்தா 2 மணிக்கு போய் நல்ல ஸ்கூலுக்கு வழி கியூட நிக்கிறீங்க, எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கிடுறீங்க, படிக்கலைங்க, பொண்ணு படிக்கலைங்க. சம்பாதிப்பதுல சேமிப்பு பண்ணணுங்க, அந்த பையன் பொண்ணு நல்லா படிக்கவில்லை. ஏங்க ஒரு பையன் பொண்ணு வளரணும்னு இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நல்ல ஓட்டு ஏன் போட மாட்டீங்கன்னு நான் கேட்கணும். உங்கள் மகன் நல்லவனாக கெட்டவனாக வருவது ஒரு ஸ்கூல்ல இல்லைங்கம்மா, ஸ்கூல் எல்லாம் 2%. உங்கள் மகன் நல்லவனாக கெட்டவனாக வருவது எந்த நாட்டில எந்த பிரதமருக்கு கீழே வாழ்கின்றார்கள் என்பதுதான் தீர்மானம். ஒரு ஸ்கூலுக்காக போய் 2 மணிக்கு போய் வைக்கக்கூடிய 9வது கோரிக்கை, உங்கள் தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்க. மறந்துங்க, தலைமுறை மோடி பார்த்துக்குவாரு இல்லையா, நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. மோடி பார்த்துக்குவார், குடும்பத்தை பார்த்து, அவர் பார்த்து, நம்ம என்ன தொழில் செய்தாலும் கூட நம்மளை காப்பாற்றுவார். குழந்தைகள் நல்லா பார்த்துக்கோ, நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை வளரணும். யாருமே வந்து உள்நாட்டுக்குள்ள ஒரு குண்டு கூட வைக்கக்கூடாது, எந்த தீவிரவாதி வந்துடக்கூடாது, எல்லாம் மோடி என் கையில் இருக்கு. 10வதாக என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், நான் ஒரு சொல்றது இல்லையா, நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மோடி தான் வரப்போறான். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது வேஸ்ட் ஓட்டு, இருக்கக்கூடிய 40 அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அடுத்து மாடி வீடு கட்டி கொடுப்போம், எல்லாம் வீடு கட்டி கொடுப்போம். அப்படித்தான் நீங்க யோசிக்கணும். அந்த 400 பேர்ல ஒருவர் வேணுமா, இந்த 40 பேர்ல பயன்படாத ஒருவர் வேணுமாங்கிறதா 10வதாக நீங்கள் மக்களிடம் சொல்லக்கூடிய அன்பார்ந்த ஒரு அறிவுரையாக அவர்களுக்கு சொல்லி, மிகுந்த எழுச்சியாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள்,
அடுத்த 20 நாட்கள் கடுமையாக நம்முடைய சகோதரர்களாக உழைப்போம், அதன் பிறகு உரிமையாக கேட்போம், எங்களுக்காக வேலை செய்யும் உரிமையாக கேட்பதற்கு நீங்கள் 20 நாட்கள் கடுமையாக கலப்பணி ஆக வேண்டும் சொல்லி மேடையில் இருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.